சார் ஆமா ஜி நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் சார் ஜாஃபர் யூஸ் யூடியூப் சேனல்ல இருந்து வரோம் சரி ஜி ஆக்சுவலாக வெளியில் ஒரு வண்டி பார்த்தேன் அது என்னது அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது இந்த படத்துல எல்லாம் பார்க்குற மாதிரி இந்த வண்டி நிற்குது இல்லை இல்லை ஃபர்ஸ்ட் வண்டி அந்த கிரே கலர் அது கிளாசிக் ராயல் என்ஃபீல்டு தான் ஓ இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கா அது கம்பெனி அப்புறம் 2015 பழைய வண்டி அது அதை வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி அதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதில் இருக்க எல்லா ஐட்டமும் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ஐட்டம் தான் எதுவுமே வந்து செஞ்சு போகிறதுக்கெல்லாம் கிடையாது ஆல்ரெடி இது ஒரு பிராண்ட் இது வர்தஞ்சுக்கு ஒரு பிராண்டு அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க அதை நம்ம டீலர்ஷிப் எடுத்து நம்ம பொருள் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம் கஸ்டமர் வந்தாங்கன்னா இங்கேயே ரெடி பண்ணி கொடுத்துடலாம் சார் என்ன சார் விளையாடுறீங்களா ஒன்றும் புரியல கலாய்க்கிறீங்களா என்ன உள்ளே வந்துட்டேன்னு சொல்லிட்டு கலாய்க்கிறதுக்குலாம் எதுவுமே கிடையாது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி ரெடி பண்ணோன்னு ஒரு மெக்கானிஷியர் போட்டிங்கன்னு வைங்களேன் குறைஞ்சது ஒரு மாதம் சொல்லுவாங்க 1.5 மாதம் சொல்லுவாங்க சில பேர் வண்டி எடுத்துட்டு கண்டிப்பா மாச கணக்கில் சார் என அனுபவம் இருக்குது நீங்கள் வாங்க நான் ரைட்டிங்கில் எழுதி தரேன் வெளியே நிற்கிற வண்டி மாதிரி செஞ்சு தரத்துக்கு மேக்ஸிமம் 3-3 நாள் தான் மேக்ஸிமம் 3 working days அதில் இருக்க எல்லா ஐட்டத்துக்கு அதில் இருக்க எல்லா ஐட்டமும் வேணாம் எனக்கு வண்டியோட கலர் மட்டும் எனக்கு மாற்றி கொடுங்கன்னா ஒரே நாள் தான் அதாவது வந்து இப்போ நான் பிளாக் கலர் எடுத்துகிட்டு வரேன் எனக்கு ஒயிட் கலராக சேஞ்ச் பண்ணி கொடுங்க அந்த மாதிரியா என்ன கலர் வேணாலும் எடுத்துருவாங்க ஸோ எனி கலர்ஸ் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதில் 3 கலர் அவைலபிள் இது வந்து கிரே கலர் இதுவும் அவைலபிள் உடனே கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து பிளாக் கலர் பிளாக்கில் ரெட் ஸ்டிக்கர் இது வந்து பாடி கலர் மட்டும்தான் இது நீங்கள் பெயிண்டிங்லாம் பண்ண தேவையில்ல இந்த ஐட்டம் ரெடியாக இருக்குது நீங்கள் வண்டி எடுத்துன்னு வந்தீங்கன்னா நாங்கள் ஜஸ்ட் வாட்டர் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு அதில் இருக்க கிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை மேலே ஏற்றுவோம் அவ்வளோதான் சிம்பிளாக செஞ்சிங்கனாலே இதில் வந்துடும் பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் செம்மையாக இருக்குது சார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் அவைலபிள் வா அதாவது எப்படி சொல்றதுன்னா இதை வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுவோம் தெரியுமா ஆமாம் ஸ்மார்ட் பைக் மாதிரியே இருக்கும் பார்க்க நான் ஆக்சுவலாக அதை நினச்சிட்டு தான் வந்தேன் ஸோ கடலாம் செம்மையாக இருக்குது எது எது என்ன பண்ணுறீங்க இங்கே ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெசிஃபிக்ஸாக பார்த்தீங்கன்னா வெறும் ராயல் என்ஃபீல்டு மட்டும்தான் வேறு எந்த வண்டி எதுவுமே பண்ணல ஓகே ஒன் ராயல் என்ஃபீல்டுக்கு உண்டான எல்லா அக்சசரிஸும் கிடைக்கும் இன்டர்செப்டர் இருந்தாலும் சரி ஹிமாலயா இருந்தாலும் சரி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க மீட்டிஆர் ரீபான் கிளாசிக்கு பழைய கிளாசிக்கு என்ஃபீல்டு மட்டும்தான் வேற எந்த வண்டியுமே பண்ணல ஓகே ஸ்பெசிஃபிக்காக பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்ல இருக்கிறது ரீபான் மீட்டிஆர் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்டர் பாலி கிளாசிக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டின் ஸ்பார்க் இருந்தது எலக்ட்ரா இருந்தது ஸ்டாண்டர்ட் இருந்தது வண்டியோட இமேஜஸ்லாம் வர கஸ்டமர் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கிறதுனால இங்கேயே போட்டு வச்சிருக்கோம் ஆமாம் இந்த அவைலபிள் எல்லா ஐட்டமும் அக்சசரிஸ் அவைலபிள் ஆமாம் அக்சசரிஸ் ஐட்டம் ஸ்பேர்ஸ் ஐட்டம் நம்மகிட்ட கிடைக்காது வேணும்னாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம் இப்போ நம்ம வண்டிக்கு வேலை செய்யும் போது அதுக்கு என்ன பொருள் தேவைப்படுமோ நம்ம எடுத்து போட்டு நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம் எல்லாமே இங்கேயே இருக்குது இந்த வண்டியோட முழு டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா இதில் என்னென்ன பண்ணியிருக்கு ஏது எது பண்ணியிருக்கு நான் தனித்தனியாக ஒரு ஆள் அனுப்பி நான் சொல்லலாம் கண்டிப்பாக எனக்கு வேணும் சொன்னீங்கன்னா என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஹெல்ப் மாதிரி எனக்கு நீங்கள் பண்ணி நான் ஆள் கொடுக்குறேன் அவர் என்னென்னது எக்ஸ்பிளைன் பண்ணுவார் நீங்கள் எல்லாமே ஐட்டம் எடுத்துங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செய்கிற பொருள் கிடையாது ஆல்ரெடி ஒரு ஃபேக்ட்ரியில் செஞ்சு ஃபுல் டெஸ்டடில் வந்து நம்மக்கிட்ட ரெடியாக இருக்கிற பொருள் எல்லாமே ரெடி டு ஃபிக்ஸு எதுவுமே ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது கிடையாது அடிக்க வேண்டியது கிடையாது உடைக்க வேண்டியது கிடையாது வெல்டிங் பண்ண வேண்டியது கிடையாது ஒரு நாள் மேக்ஸிமம் 3 நாள் அந்த 1 நாள் வேலையில் எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த வேலையுமே இல்லாமல் இன்ஜின் ஒர்க்கு பாடி ஒர்க் எதுவுமே இல்லாமல் இருந்தால் 1 நாளில் செஞ்சு கொடுத்துருவேன் இதிலே எனக்கு பாடி ஒர்க் இருக்குது பெயிண்டிங் ஒர்க் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா டைமிங் ஆகும் ஓகே மேக்ஸிமம் 3 நாள் தான் அதுக்கு மேலே இருக்குது அதாவது வெளியூர்லேருந்துலாம் நிறைய பேர் வந்து செஞ்சு போயிருக்காங்க வருவாங்க காலையில் எத்தனை வருவாங்க மேக்ஸிமம் நைட்டே நான் கொடுத்துடலாம் இருக்க வேண்டியது நான் என்ன நினச்சேன் நான் உண்மையாக சொல்கிறேன் ஏதோ நியூவாக லான்ச் ஆகிருக்குது ஸோ நீங்கள் வச்சுருக்கீங்க போல இருக்குது ஷோக்காக வச்சுருக்கீங்க போல இருக்குன்னு நினச்சி தான் நான் உள்ளே வந்தேன் இல்லை இல்லைம்மா அப்படி விட ஆக்சுவலாக நம்ம கடையை பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே நம்ம ஸ்டாக் வச்சுருக்கோம் எதையுமே வர வச்சு தர வேண்டியது கிடையாது இப்போ நம்ம வர வச்சு தரோம்னு நம்ம பேசிடுறோம் நம்ம வாங்குறதுல ஸ்டாக்கில் என்ன பண்ணுறது கரெக்ட் கஸ்டமர் ஏமாந்து தானே போவாங்க அது கிடையாது ஸ்டாக் ரெடியாக இருக்கும் எல்லா ஐட்டமும் ரெடியாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கீங்க அது இது ஒரு பிராண்டு இந்த பிராண்டில் இத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது அது எல்லாமே அதில் போட்டுருக்குது இப்போ ஒரு வண்டி புது வண்டி எடுக்கிறாங்கன்னா மஸ்ட் அதில் பம்பரு அதுக்கப்புறம் எஸ்டாப்டிங் பேக் ரெஸ்ட்டு நிறைய ஐட்டங்கள் ஒவ்வொரு ஆள் ஒரு ஒரு திங்கிங் இருக்கும் அதாவது வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து அவங்க யோசனை பண்ணி வச்சுருப்பாங்க அதெல்லாம் பிளான் பண்ணிட்டு வருவாங்க நம்மகிட்ட ரெடியாக இருக்கும் இங்கேயே நாங்கள் மாட்டி கொடுத்துருவோம் இவ்வளோ பிஸியான ஷெட்யூலில் வந்து நான் கேட்டேன்றதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இருக்காரு நான் அந்த வண்டியை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஹாப்பி நியூஸ் என்னன்னு கேட்குறீங்களா
நம்ம கடவுள வந்து பயந்து பயந்து வந்தோம். ஸோ ஓனர் வந்து என்ன சொல்லுவாரோ எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு சொல்லி பயந்து பயந்து வந்தோம். சரியான ரெஸ்பான்ஸு செம்ம எக்ஸ்பிளனேஷன் வந்து புல்லட்டை பற்றி அவர் வந்து ஒரு ஃபுல் ஃபிளெக்ஜாக சொன்னார். அந்த ஹேண்ட்ஸம் சூப்பர் பைக் அதை வந்து நம்ம இப்போ ரிவைவல் பண்ணுறதுக்காக ஸோ ஸ்டாஃப் வந்து இந்த வண்டியை பற்றி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ இதெல்லாம் எப்படி ரெடிமேடா, என்ன மாதிரி மெட்டீரியல்ஸு, ஸோ என்ன மாதிரி குவாலிட்டி ஸ்டாஃபை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ அவங்க ஸ்டாஃபும் ரெடியாக இருக்காங்க, நானும் ரெடியாக இருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ கிடையாது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ லைக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பார்ட் 2 கண்டினியூ ஆகும். அந்த வீடியோவில் முழுக்க முழுக்க அந்த சூப்பர் பைக்கை பற்றி மட்டும்தான் வீடியோஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஷாப்போடைய டீட்டெயில்ஸு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம ரஃபி சாரோடைய நம்பர் வந்து ஸ்க்ரீனில் தெரியுது. ஸோ இந்த நம்பருக்கு நம்ம ரஃபி சாரை காண்டாக்ட் பண்ணி என்னென்ன மாதிரி ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து புல்லட்டு கடை கிடையாது, இது வந்து புல்லட்டோட கடல். இங்கே கிடைக்காத பொருளே இல்லைங்க. சென்னை ஹார்ட் ஆஃப் சிட்டியில், அதுவும் எப்போவுமே ரஷ்ஷாக இருக்கிற புதுப்பேட்டையில் மெயின் லொக்கேஷனில் நம்ம ஷாப் வந்து லொக்கேட்டட் ஆகிருக்குது. ஆப்போசிட் டு கேஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் சொல்யூஷனுக்கு எதிர்க்க தான் நம்ம ஷாப் வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள், புல்லட் லவ்வர்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஸோ பார்ட் 2 சந்திக்கிறேன். ஆண்டில் தான் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பர் தோழன் டிஜே ஜாஃபு.